ஸ்ரீவித்யா கோவிந்தராஜன் அம்பத்தூர் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேள்வி, எனக்கு 10 வருடமாக சரியான தூக்கம் இல்லாமல் என் உடம்பில் எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது. சாதாரண வேலை கூட செய்து முடித்தவுடன் சோர்வடைந்து விடுகிறது. என்னால் பழையபடி எனர்ஜியாக இருக்க முடியுமா? இப்போது தூக்கம் பரவாயில்லை, ஆனாலும் பழையபடி வேலை செய்ய முடியவில்லை. இதான் அவங்க கேட்டிருக்கிற கேள்வி. இப்போ இதுக்கான பதிலை ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று, உடல் கோளாறுகள், உடல் தொந்தரவுகள் மூலமாக அவங்க தூக்கம் பாதிக்கப்பட்டிருந்ததுனாக்க அதுக்கு நம்ம ஒரு சிகிச்சை அப்படிங்கிற மெத்தடில் அதுக்கான தீர்வு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக எனர்ஜி பேஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிராணிக் ஹீலிங், ரேக்கி, கிளாசிக்கல் அக்குபங்க்சர், இதெல்லாமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். ஸோ உடல் தொந்தரவுகள்னால தூக்கம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தீர்வை பார்த்துக்கலாம். அதே இது மனம் சம்பந்தப்பட்ட காரணங்கள்னால தூக்கம் பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேதான் பகவத் ஐயாவோட புரிதல் அணுகுமுறை ரொம்பவே உதவியா இருக்கு. இப்போ மனப்பிரச்சனைகள்னால தூக்கம் பாதிக்கப்படுதுனாக்க, அல்லது இப்போ அதிகப்படியான எண்ணங்கள் நம்ம வாட்டி வதக்கறதுனால தூக்கம் பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்குமே நம்ம புரிதல் அணுகுமுறையில பார்க்கும் போது மனப்பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இப்போ அந்த மனப்பிரச்சனைகள் வந்து ஒரு புற சூழ்நிலை காரணமாக ஏற்படுதுன்னு வச்சுக்கோமே. நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள், அல்லது இன்னும் சொல்லப்போனால் நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள், அதனால நமக்கு மன பாதிப்புகள் ஏற்படுதுனாக்க, இதுக்கு நாம் ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏதாவது முயற்சி எடுத்து அதை சரி பண்ண முடியும்னா சரி செஞ்சிடலாம். அல்லது இப்போ இது நம்ம ஒன்று செய்யறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், இந்த சூழ்நிலை எதுவும் மாற்ற முடியல, அல்லது சுற்றி இருக்கிற நபர்கள் அவங்க இருக்கிறபடி அவங்க இயல்பில் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருக்காங்க, நாம் ஒன்றும் பெருசாக செய்யறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க, அப்போது நம்ம அந்த இடத்துல ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஏற்றுக்கொள்ளுதல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னாக்க, இது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம், அப்போது நம்ம இது செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு செய்யறதுக்கு எப்போ ஒன்றும் இல்லைன்னு நம்ம முயற்சியை கீழே விடுறோமோ அப்போவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசு வந்து ஒரு அமைதி நிலைக்கு வந்துடுது. அப்போ மனசு அமைதி நிலைக்கு வருதுங்கிற போது தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக தடைப்படாமல் வந்துடுது. இதே இது எண்ணங்கள்னு வச்சுப்போமே, நிறைய எண்ணங்கள்னால நமக்கு தூக்கம் கெடுதுனாக்க, அந்த எண்ணங்களை நாம தான் ஒரு முயற்சி எடுத்து சிந்தித்தலாம் மாற்றி அதோட ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த சிந்தித்தலாம் மாற்றாமல் நம்ம விட்டுட்டோம்னாலே வர்ற எண்ணங்கள் அது மாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஐயா சொல்கிற மாதிரி பிரவாகமாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அப்போது இது இந்த முயற்சி அப்படிங்கிறத நம்ம அங்கேயும் கைவிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. அது சிந்தித்தலாம் மாற்றாமல் அது என்ன மாதிரி என்னமாக போட்டோம், ஃப்யூச்சரை பற்றி என்னமாக இருக்கலாம், இல்லை கடந்த காலத்தை பற்றி எண்ணங்களாக கூட இருக்கலாமே, நம்ம அதை எடுத்து சிந்தித்தலாம் மாற்றாமல் விடுறும் போதே அது ஓட ஆரம்பிக்குது இல்லையா. அது ஓட ஆரம்பிக்கிற போது நம்ம மனசில் அதோட பாதிப்புங்கிறது குறைஞ்சிருது. அந்த மனசில் பாதிப்பு குறைஞ்ச உடனே அங்கே ஒரு அமைதி வந்துடுது. அந்த அமைதி வர்றம் போதே தூக்கங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தங்கிறது அடையிலாமல் ஒரு நிம்மதியான தூக்கம், ஆழ்ந்த உறக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிருது. ஸோ தூக்கங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. இப்போ அவங்க கேள்வியிலேயே எனர்ஜி பற்றியும் கேட்டிருக்காங்க, எனக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தூக்கம் எப்போ பாதிக்கப்படுதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல ஒரு சோர்வு வந்துடும். ஸோ தூக்கங்கிறது கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கவே அந்த சோர்வு குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது இன்னைக்கு தூக்கம் சரியாக தூங்கிட்டோம், நாளைக்கு எனக்கு எனர்ஜி ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாக்கா அப்படி இருக்காது. ஏன்னா இவங்க 10 வருட காலமாக இருந்திருக்குன்றாங்க இல்லையா, அந்த 10 வருட காலமாக இருக்குங்கிற போது அந்த தூக்கத்தை சரி கட்டும் போது காம்பன்சேட் பண்ணுறோம் இல்லையா, அதை காம்பன்சேட் ஆக ஆகவே ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜிங்கிறதும் உங்களுக்கு பேலன்ஸ் அவுட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அணுகுமுறையில் நம்ம பார்த்துட்டோம்னாலே இதுக்கான தீர்வு கிடைச்சிடும். நன்றி.